ஹாய் எவ்ரிவன், கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்த ஒரு வீடியோவை கட்டாயமா பார்க்கணும். ஆசிய கப் சார்ந்த பல தகவல்கள் இப்ப வெளியாயிருக்கு. டீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. பல விஷயங்களை இந்த ஒரு வீடியோ வந்து பேச போறோம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸி, எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம். 2023 ஆசிய கப் வந்து நம்ம இந்தியால நடக்க போறது கிடையாதுங்க. அதாவது வந்து இந்தியாவும் அதாவது பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு நாடுகளும் சேர்ந்துதான் அதை வந்து நடத்த போறாங்க. பாகிஸ்தான்ல 4 போட்டிகள் வந்து சொல்றாங்க. மீத போட்டிகள்லாம் வந்து ஸ்ரீலங்கா நடக்கும் போது மொத்தம் 13 போட்டிகள் வந்து சொல்லப்படுது. இந்த மாசம் August 30 ஆரம்பிச்சு September 17 வரைக்கும் நடக்க போகுது இந்த ஆசிய கப் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நம்ம இந்தியா மேட்ச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால தாங்க நடக்க போகுது. ஏன்னா வந்து அரசியல் பிரச்சனைனால பாகிஸ்தான் நடக்காத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஸ்ரீலங்கால தான் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ பின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா வந்து டீமை வந்து பிரிச்சிருக்காங்க. ஏ டீம்ல 3 பேர், பி டீம்ல வந்து 3 பேர். ஏ டீமை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தானும் நேபாளமும் வந்து இருக்கிறாங்க, ஓகேவா. இங்கிட்டு பி டீமை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இதுல யாரு வந்து இந்த ஏல வந்து ரெண்டு டீம் வந்து ஃபர்ஸ்ட் வருவாங்க, இந்த பில வந்து ரெண்டு டீம் அவங்க வந்து லாஸ்ட் சூப்பர் 4 போட்டியில விளையாண்டு ஃபைனல் வந்து பாத்தீங்கன்னா போவாங்க. ரோஹித் சர்மா கேப்டன், விராட் கோலி, சுப்மன் கில், அதுக்கடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கடுத்து வந்து கே எல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அதுக்கடுத்து வந்து ஜடேஜா, பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், முகமது ஷமி, அதுக்கடுத்து இஷான் கிஷான், அதுக்கடுத்து வந்து அப்துல் தாகூர், அக்சர் பட்டேல், திலக் பர்மா, சூரியகுமார் யாதவ், அதுக்கடுத்து வந்து பிரசீத் கிருஷ்ணா. லாஸ்டா ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர், ஆனா அந்த ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயரா தான் வந்து இருக்கிறாரு, மாற்று வீரரா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. யாருன்னா சஞ்சு சாம்சன். ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்றது தெரியல. மூணு மொத கொஸ்டின் வந்து நான் இப்ப கேக்குறேன். மொத கொஸ்டின் என்னன்னா, சஞ்சு சாம்சனோட 51 அந்த ஃபார்மெட்ல 50 ஓவர் ஃபார்மெட்ல வந்து ஆவரேஜ் வந்து எவ்வளவு கேட்டீங்கன்னா 55, அதாவது 55.7 அப்படின்னு வந்து இருக்கு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பிளேயர்ல இருக்கிறாரு, அதாவது வந்து என்னது மாற்று வீரர்ல இருக்கிறாரு, ஓகேவா. ஆனா வந்து நம்ம சூரியகுமார் யாதவ் பாருங்களே, சூரியகுமார் யாதவ் வந்து வெறும் 24.3, ஓகேவா. அவர் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. இது ஏன் இந்த மாதிரி வந்து இந்தியா டீம் வந்து பண்ணிருக்காங்க, நான் அந்த ஒரு பட்டியலோட போடுறேன். அதாவது யார் அவன் யார் யார் பிளேயரோட ஆவரேஜோட அந்த 51 வேர்ல்டு அந்த 51 ஃபார்மெட்ல ஆவரேஜ் வந்து நான் போடுறேன், அதுல பாருங்க. நம்ம ரெண்டாவது இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து சுப்மன் கில் இருக்கிறாரு, ரெண்டாவது இடத்துல வந்து இருக்கிறது நம்ம சஞ்சு சாம்சன் தான். ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள எடுக்கல, அது என்ன காரணம் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிச்சுன்னா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கே எல் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள வந்திருக்காரு, ஆனா அவர் இன்ஜுரி ஆகி அதுக்கடுத்து வந்து தேசிய அகாடமிக்ல வந்து அவரோட உடலை வந்து நல்லா பரிசோதனை பண்ணி நான் வந்து விளையாடுற தகுதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ள வராரு. ஆனா அவர் எந்த ஐசிசி மேட்ச் எதுவுமே வந்து இந்தியா மேட்ச் விளையாடாம ஸ்ட்ரெயிட்டா ஆசிய கப்புக்குள்ள வராரு, இந்தியா ஆசியா கப் மேட்ச்க்குள்ள வராரு. இது என்ன காரணம், இது எப்படி அப்படின்றது தெரியல. இது ரெண்டாவது கொஸ்டின். அதே மாதிரியே ஸ்ரேயாஸ் ஐயரும், ஸ்ரேயாஸ் ஐயரும் இந்தியில இருந்து தேசிய அகாடமிக்ல விளையாண்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த இந்தியா மேட்ச் விளையாடாம ஸ்ட்ரெயிட்டா ஆசிய கப்புக்குள்ள வராரு, இது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. நாலாவது பாயிண்ட், அதாவது நாலாவது கொஸ்டின் என்னன்னா, இந்த ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது இந்த ஆசியா கப்ல வந்து நம்ம தமிழ்நாடு பிள்ளையர் யாருமே இல்லை. முக்கியமா சொல்ல போனோம்னா நம்ம அஸ்வினுமே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஏன் அஸ்வினை வந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கிறது இந்த 50 ஓவர் ஃபார்மட்ல இது என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியல. அவர் வந்து நம்ம எந்த பிளேயருமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து எந்த பிளேயருமே வந்து இந்த ஒரு 51 வேர்ல்டு 50 ஓவர் ஆசியா கப்ல இல்லை, ஓகேவா. இதை பற்றி நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய் நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாய்.